வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. எல்லாருக்கும் விருப்பமான பேபி பொட்டேட்டோ, அதை வேக வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா மசாலா போட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு கிறிஸ்பி மசாலா லேயர் அண்ட் சாஃப்ட் இன்னர் லேயரோட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 to 12 பேபி பொட்டேட்டோ நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. அது முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொட்டேட்டோவை குக்கரில் வச்சு ஒரு 2 விசிலுக்கு வேக விட போகிறோம். ரெண்டு விசில் முடித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பொட்டேட்டோ நல்லா வெந்திருக்கும். இந்த பொட்டேட்டோவை எடுத்து அது ஸ்கின்லாம் பீல் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது கூட இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் ஆயில். இந்த உருளைக்கிழங்குல மசாலா படுற மாதிரி கொஞ்சம் மெதுவாக உருளைக்கிழங்கு உடச்சி விடாமல் அந்த மசாலாவை வந்து அது கூட நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வைங்க. அதில் 5 to 6 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் சோம்பு, 2 நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 5 இடித்த பூண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். அது கூட நம்ம மசாலா கோட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு சைடு வந்து அந்த பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து அந்த பேனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா வந்து நல்லா கிறிஸ்பியாக போய் அந்த உருளைக்கிழங்கில் போய் ஒட்டிக்கும். இப்போது 3 நிமிஷம் கழித்து அடுத்த சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்த மாதிரி அடுத்த சைட்லேயும் வந்து அதே மாதிரி வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பாருங்கள், ஒரு சக்கரை பாகு மாதிரி அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் கட்டி கட்டியாக போய் அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் செஞ்சு முடித்ததும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நீங்கள் ரச சாதம், சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.